உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். எங்க அம்மாவுக்கு விஜய் ஒரு பொண்ணை லவ் பண்றது தெரியாத வரைக்கும் அவங்க அந்த அபிய மனசுல வச்சுட்டு இருந்திருப்பாங்க. மத்தபடி இதுல உள்நோக்கெல்லாம் எதுவும் இல்ல. வெடிக்கும். யாரு என் பேச்செல்லாம் கேக்குறீங்க? என்னமோ பண்ணி தொலைங்க, போங்க. எனக்கு என்ன வந்துச்சு? அதான் அந்த உன்னோட நல்லவன் அசோக், அவன் தான் உலகமாக ஐடியா கொடுத்துருக்கான்ல, அந்த ரூட்லயே போ 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 கிளம்பு. ஏங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அசோக் நல்லவரா கெட்டவரான்னு ஆராய்ச்சி பண்றது நம்ம வேலை இல்ல. அவரு நமக்கு நல்லது பண்றாரா இல்லையா அதை மட்டும் பாப்போமே. பாப்போம் பாப்போம், சரியா பாப்போம். இப்படி சொல்லிட்டு அண்ணனும் தம்பியும் சேர்ந்து அன்னைக்கு கோயில்ல திருட்டு தாலி கட்டுறேன்னு கிளம்புன மாதிரி ஏதாச்சும் கேவலமா காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க, சரியா? கொஞ்சம் பொறுமையா இருங்க ரெண்டு பேரும். அப்படியே போயிரு, வந்து சேர்ற பாரு. எனக்கு அபிய கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஆண்டி, ஆண்டி, நீங்க விஜய் சொன்னதை நினைச்சு ஃபீல் பண்றீங்களா? ஆமாம்மா, விஜய் அப்படி பேசினது என்னாலேயே தாங்க முடியல. உன் மனசு என்ன பாடுபட்டிருக்கும்? நினைச்சேன் நீங்க எப்படியும் வருத்தத்துல இருப்பீங்கன்னு, அதான் ஆறுதல் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் எப்படி உனக்கு ஆறுதல் சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன், ஆனா நீ எனக்கு ஆறுதல் சொல்றேங்கிற. சின்ன பொண்ணா இருந்தாலும் உனக்கு பெரிய மனசுமா. நீதான் எனக்கு மருமகளை வரணும்னு இப்ப எனக்கு ஆசை அதிகமாகுது. உங்க ஆசை நிச்சயமா நிறைவேறும், கவலைப்படாதீங்க. அப்படி சொல்லு அபி, உன் வாயில சக்கரை தான் போடணும். அபி, நாம் ஆசைப்பட்டது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏற்கனவே இன்னொரு பொண்ணுக்காக விஷம் குடிச்ச விஜய எப்படி ஏத்துக்கிறதுன்னு உங்க அம்மா தயங்குனாங்க. இப்போ எல்லார் முன்னாடியும் வச்சு விஜய் உன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். இதுக்கப்புறமும் நீ விஜய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்க அம்மா ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டேன்னு அம்மா சொல்லிட்டாங்க. அப்படியா? ஆமா ஆண்டி, ஸ்ட்ரெயிட்டா உன்ன வேண்டான்னு விஜய் சொல்லிட்டாரு. இதோட இந்த கல்யாண ஆசையை மறந்துருன்னு அம்மா சண்டை போட்டுட்டாங்க, ஆனா நான் விடலையே. ஒரே ஒரு மாசம் டைம் கொடுங்க, விஜய் என்ன விரும்புற மாதிரி செய்யறேன்னு சொல்லிருக்கேன். ஒரு மாசத்துக்கு அப்புறமும் விஜய் இதே மாதிரி பிடிவாதமா இருந்தா நீங்க சொல்ற மாப்பிள்ளைய கட்டிக்கிறேன்னு எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன். விஜய் உன்னை வெறுத்ததுக்கு அப்புறமும் நீ அவனை விரும்புறியே, இது புரியாம அவன் எவ்வளவு ஒருத்திக்காக அலைஞ்சிட்டு இருக்கான். விடுங்க ஆண்டி, நல்லதே நடக்கும். சரி இரு, நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்து வரேன். அபிய பத்தி எனக்கு என்ன கவலை? என்னோட முடிவை நான் சொன்னேன், அவ்வளவுதான். அதுக்கில்ல, அத்தனை பேர் முன்னாடி மூஞ்சில அடிச்ச மாதிரி இப்படி சொல்லிருக்க கூடாதுல்ல. அப்படி சொன்னா தான் சில பேருக்குலாம் உரைக்கும். இங்க பாரு ஐசு, நீ தான் எனக்கு பொண்டாட்டி. ஹலோ ஹலோ,
எதிர்கால பொண்டாட்டி. அப்படியே வச்சுக்கோ. உன்னை தவிர அந்த இடத்துல வேற யாரையுமே என்னால வச்சு பார்க்க முடியாது. ஹிஸ்டரியில கூட கிமு கிபின்னு இருக்கு, ஆனா என்னோட வாழ்க்கையில ஐசுக்கு முன் ஐசுக்கு பின் அப்படின்னு எதுவுமே கிடையாது. முன்னும் பின்னும் என்னைக்குமே என் ஐஸ் தான். இப்படி பேசி பேசியே என்ன கவுத்துருங்க. முத பார்வையிலேயே என்ன கவுத்தது நீதானே. சரி, போன்ல பேசுறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது, நேர்ல பேசுவோமா? எங்க? நீயே சொல்லு. பொன்னியம்மன் கோயில். அடாடாடா, எப்ப பார்த்தாலும் பொன்னியம்மன் கோயிலே கருமாரியம்மன் கோயில்னு. எப்ப பார்த்தாலும் நம்ம கோயில்ல தான் மீட் பண்ணுமா என்ன? கடவுளே காண்டாயிடுவார் நம்மளை பார்த்து. கோவில் வேணா, நம்ம ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்சம் லாங் டிரைவ் போவோமா? எங்க மனசு எங்க போகுதோ அங்க போலாம். ஐயோ, என் ஃபியூச்சர் பொண்டாட்டி ஓகே சொல்லிட்டா லாங் டிரைவுக்கு. லாங் டிரைவ் போறீங்களா? ஏ ஐஸ்வர்யா, ஏன் புருஷனுக்கு நீ வருங்கல பொண்டாட்டியா? விட மாட்டேன் விஜய், எனக்குதான். மாமா, உங்க கூட என்ன தவற, வேற யாரையும் வர்றதுக்கு நான் விட மாட்டேன். நாளைக்கு நீங்க ஒண்ணா எப்படி வெளியில போறீங்கன்னு நானும் பாக்குறேன். இது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கு? இது செட் ஆகல. இது எப்படி இருக்கு? இதுவும் வேண்டாம். வேற எந்த புடவைய கட்டுறது? லைட் கலர் கட்டலாமா இல்ல டார்க் கலர்? ஏய், கேட்டரிங் பிசினஸ்ல இருந்து புடவை பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டியா? எதுக்கு இப்படி பரப்பி வச்சிருக்க? எங்கயாவது வெளிய போறியா? அவரு வெளியில லாங் டிரைவ் போலான்னு சொன்னாரு. அதான் சொல்லவே இல்ல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.